ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நினைத்தால எனக்கும் சீரியலில் பார்த்திங்கன்னா நம்ம நிவாஸ் வாங்கி கொடுத்த சாரியை பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷினி கட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நிவாஸ் வந்துட்டு தர்ஷினிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை வரும். அப்புறம் பொம்மை போய் இது பண்ணுவாங்க. அப்புறம் சேது வந்துட்டும் சமாதானப்படுத்துவாங்க. அப்புறம் அவங்க குட்டி குட்டி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம மெயினாக வந்து என்றைக்கு என்ன நடந்துச்சு, ஃபங்க்ஷன் அந்த பூஜை எப்படி போச்சு அப்படின்றத மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பொம்மியோட அம்மா வந்துருவாங்க. வந்து பார்த்துட்ருப்பாங்க, பரவாயில்லையே நம்ம பொண்ணுக்கு வந்து நல்லது தான் நடக்குது, மாப்பிள்ளையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருப்பாங்க. பூஜைக்கு வந்துட்டு நம்ம சித்தார்த்தும் பொம்மியும் வந்துட்டு ஐயர் வந்து உட்கார சொல்லுவாங்க. அவங்களும் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஐயர் சொல்லுவார், இனிமேட்டுக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். கரெக்டாக பார்த்திங்கன்னா அப்போதைக்கு சித்தார்த்தோட அப்பா மாடியிலேருந்து கரெக்டாக இறங்கி வருவார். வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இந்த கூத்தெல்லாம் என்ன இப்படி நடந்துட்டுருக்கு, யார் வீட்டில் இப்படி நடக்குமா, டைவர்ஸ் ஆனவங்க ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாலை மாற்ற சொல்லி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல பூஜையெல்லாம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சிருவார். அந்த பாட்டி, அவங்க தாத்தா அவங்களாம் வந்துட்டு, டேய் ஏண்டா அப்படி பேசுகிற, வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பொம்மியோட அம்மாவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த தாத்தா வந்துட்டு சொல்லுவார், எவ்வளவோ ஏய் இப்பெல்லாம் பேசாதடா சித்தார்த், நீ அவங்க சொல்கிறதெல்லாம் இவன் எப்போதும் போல தான் பேசிகிட்டே இருப்பான், நீ வந்துட்டு பூஜைக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்ப்பா அப்படின்றான். உடனே நம்ம சித்தார்த்தும் வந்துட்டு, இவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல, நான் வந்து பொம்மி கழுத்தில் மாலை தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்தும் பார்த்திங்கன்னா பொம்மி கழுத்தில் வந்துட்டு மாலை போட போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பொம்மி வந்து சொல்லுவாங்க, இல்லை சார் வேண்டாம் சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பொம்மி அதெல்லாம் அவர் சொல்கிறத நீ காதிலே வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சித்தார்த்து வந்துட்டும் மாலை போட போவார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொம்மியோட அம்மா வந்துருவாங்க, நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் சந்தோஷமாக இருக்கிற லட்சணமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே வீட்டில் என்ன நடக்குது, முதல்ல கிளம்பிடி வீட்டுக்கு, என்ன என் கூட நீ வந்துடு அப்படின்னு நம்ம பொம்மியை வந்துட்டு கூப்பிட்றாங்க அவங்க அம்மா. அவளும் பார்த்திங்கன்னா பொம்மியை வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. மாடியில் போய் துணியெல்லாம் ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொம்மியும் போயிட்டு மாடிக்கு போகிறாங்க, ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க தாத்தா சித்தார்த் தாத்தா வந்து சொல்கிறாங்க, டே இப்போ கூட சொல்கிறேன் நான் கிருஷ்ணவேணியை சமாதானப்படுத்துகிறேன், நீ வந்து பொம்மி கூட வாழ்கிறேன்னு சொல்லு அப்படின்பாங்க. ஆனால் நம்ம சித்தார்த் வந்து எதுவுமே பேசவே மாட்டாங்க. நம்ம பொம்மி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே நின்றுட்டே இருப்பாங்க. அதாங்க இன்றைக்கி எபிசோடில் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம பொம்மி வந்து கிருஷ்ணவேணி கூட வெளியில் போவாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாய்.